ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தனாதன். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, சார் ஏதோ கேஸ் ஒன்று போட்டிருக்காங்களே நீட்டை போஸ்ட்போன் பண்ண சொல்லி, அது என்ன அப்படின்னு விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஜூலை 17ஆம் தேதி நடக்க இருந்த நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனு நாளை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருதுங்க. நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரும் 17ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வை தள்ளி வைக்க கோரி அனுபா ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவங்க மனு தாக்கல் செஞ்சாங்க. ஓகே, அந்த மனுவை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு விசாரிக்கிறோம் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். தலை ஷின்சன் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி தள்ளுபடி பண்ண போறாங்க, அப்புறம் எதுக்குயா மனு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அட்மிட் கார்டு வந்துருச்சு, அட்மிட் கார்டில் டேட் போட்டு எக்ஸாம் சென்டர்லாம் அலாட் பண்ணிட்டாங்க. இனிமே எக்ஸாம் தள்ளி வைக்க முடியாதுன்னு தான் உயர்நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க. ஐ நோ கேஸ் வில் பி டிஸ்மிஸ்ட் வித் இன் 5 seconds. ஐ திங்க் இட் வில் டிஸ்மிஸ்ட் இன் 10 seconds பிகாஸ் ஆஃப் லென்தி பேப்பர். பட் எப்படியும் டிஸ்மிஸ் தான், போய் படித்து கொஞ்சம் மார்க் ஆச்சா வாங்குவோமே அப்படின்னு மிஸ்டர் மெடிசன் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ப்ரே ஆல் திஸ் சான்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ரெஷர், நீட் போஸ்ட்போன்ட் ஆஃப்டர் 15 days அப்படின்னு அவங்க போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கைஸ் டோன்ட் வேஸ்ட் டைம், இதெல்லாம் சும்மா, லெட்ஸ் ஜஸ்ட் ரிவைஸ் எவ்ரி திங். டிஎன்ல இருந்தால் எல்லாரும் நல்லா எடுக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருந்த எல்லாரும் நல்ல மார்க் வாங்கி மாஸ்க் காட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். எனது தோழிகளே தோழர்களே, அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, அப்புறம் எப்படி போஸ்ட்போன்ட் ஆகும்னு குஹன் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ விக்டர் மாணிக்கம், நோட் த பாயிண்ட், டெல்லி ஹைகோர்ட் நாட் சுப்ரீம் கோர்ட். நல்லா தான் இருக்கும் இஃப் த அவுட்கம் இஸ் பாசிட்டிவ், பட் டிம் சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒருத்தர் எல்லாருக்காகவும் போராடுகிறார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே. இதெல்லாம் 2 வருடமாக பார்த்தாச்சு, போஸ்ட்போன் ஆகும் போஸ்ட்போன் ஆகும்னு கடைசி வரைக்கும் சொல்லி எக்ஸாம் நடந்துடும். நீட் பிஜி எக்ஸாமுக்கு மொதல் நாள் வரைக்கும் போஸ்ட்போன் ஆகணும்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருந்தாங்க, ஆனால் அடுத்த நாள் எல்லாரும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். காமராஜ் சான் வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யசீரனும் எந்த பயனும் இல்லைன்னு மைண்ட் வாய்ஸில் சொல்லியிருக்கிறாரு. நீட் எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு வந்துடுச்சு, அப்புறம் எப்படி போஸ்ட்போன் ஆகும், ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் டோன்ட் பிலீவ் திஸ் டைப் ஆஃப் நியூஸ். ஆல் த பெஸ்ட் மை டியர் கோ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. வெரி குட், நான் நீட் ரிப்பீட்டர், ஸோ பிளஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் குஹன், கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. வெரி குட், ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகே, அட்மிட் கார்டே வந்துடுச்சு, இதுக்கப்புறம் விசாரித்து என்ன, விசாரிக்காட்டி என்ன, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தர்ஷனா சொல்லியிருக்காங்க. வெல் சேட், ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு மாநிலங்களில் மழை காரணமாக குஜராத் அஸ்ஸாம்லலாம் ரெயின் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. நீட் தேர்வை ஒத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் ஜூலை 17ஆம் தேதிக்கு முன் விசாரணைக்கு வரும். உச்சநீதிமன்றத்துலேயும் மனு போட்டிருக்காங்க நீட்டை போஸ்ட்போன் பண்ணோன்னு. எத்தனை முறைதான் தேர்வை ஒத்தி வைக்க கோரி மனு தாக்கல் செய்வீர்கள் அப்படின்னு தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்வியிலேருந்தே தெரியுது, எத்தனை முறைதான் தேர்வை ஒத்தி வைக்க கோரி மனு தாக்கல் செய்வீர்கள். அப்போது மோஸ்ட்லி இந்த கேஸ் எல்லாமே டிஸ்மிஸ் ஆயிரும், ஜூலை 17 நமக்கு எக்ஸாம் நடக்கும், நீங்கள் நல்லா படித்ததை பர்ஃபெக்டாக ரிவைஸ் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு நல்லதுங்க. ஸோ சின்ஸ் அட்மிட் கார்டு ஆல்ரெடி ரிலீஸ்ட், இதுதான் நான் சொல்கிறதும், அட்மிட் கார்டு உங்கள் கைக்கு வந்துருச்சு, தேர் வில் பி நோ சான்ஸ் ஆஃப் போஸ்ட்போன்மெண்ட். இதை தான் வந்து நீதிபதிகளும் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் உச்சநீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக ஒரு எக்ஸாமுக்கு நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், பர்டிகுலராக நீட்டு ஜேஇலாம் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பர்டிகுலர் எக்ஸாம் வந்து தள்ளி வச்சதா, நடந்தது கிடையாது, அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. அதனால் நமக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எக்ஸாம்லாம் தள்ளி போகாது, நீங்கள் நல்லா படிங்க, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால சொல்கிறேன். இதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே எவ்வளோ அழகாக கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கல்ல, அதுதான் உண்மை. அட்மிட் கார்டு நமக்கு வந்துருச்சு, எக்ஸாம் ஜூலை 17, உங்களால் முடிஞ்ச முயற்சி இந்த 3-4 நாளில் போட்டு நல்ல மார்க் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.